அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். பொதுவாகவே சீமான் எந்த நிகழ்ச்சிக்கு சென்றாலுமே சீமானை புகழாம அந்த விழா நடக்காது அப்படின்னு நம்ம பல நிகழ்வுல பார்த்துருப்போம். அந்த வகையில் விஜயின் தந்தையும் திரைப்பட இயக்குநருமான எஸ் ஏ சந்திரசேகர் பார்த்தீங்கன்னா சீமானை ரொம்பவே புகழ்ந்து பேசியிருக்காரு. அது என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். நடிகர் விஜயின் தந்தையும் திரைப்பட இயக்குநருமான எஸ் ஏ சந்திரசேகர் பார்த்தீங்கன்னா ஒரு விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசும்போது சீமான் மட்டும்தான் மக்களுக்காக உண்மையாகவே போராடுறாரு அப்படின்னு சீமானை ரொம்பவே பெருமையாக பேசியிருக்காரு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இணையத்தில் ரொம்பவே வைரலாக மாறி இருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பாதுகாவலனாகவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா தைரியமாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி அப்படின்னா அது என் தம்பி சீமான் தான் அப்படின்னு எஸ் ஏ சந்திரசேகர் சொல்லியிருக்காரு. மேலும் பேசி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தில் ஹீரோவாக நடிக்கிற எல்லாரும் நிஜ வாழ்க்கையில் ஹீரோ ஆகிட முடியாது அப்படின்னும், நிஜ வாழ்க்கையில் ஹீரோ ஆகணும்னா அது மக்களுக்காக போராடுற ஒரு தலைவனாக தான் இருக்கணும் அப்படின்னும் அது என் தம்பி சீமான் தான் அப்படின்னு எஸ் ஏ சந்திரசேகர் சொல்லியிருக்காரு. மேலும் பேசிய சந்திரசேகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமான் இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்பவே நிம்மதியாக இருக்காங்க அப்படின்னும், தங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர் வருவார் அப்படின்ற ஒரு மன நிம்மதியோடு இருக்காங்க அப்படின்னு சந்திரசேகர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து எல்லா பிரபலங்களுமே பார்த்தீங்கன்னா நம்ம சீமானை ரொம்பவே புகழ்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு அவரோட அரசியல் தான் சரி அப்படின்ற போக்கில் எல்லாருமே மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு சீமானை எதிர்க்கக்கூடிய ஒரே நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது திமுக தான் வந்துட்டு இருக்காங்க. மற்றபடி தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே சீமான அவர்களை ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.